வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளில் சந்திக்கிறோம். அது என்ன நாள் தெரியுமா? பண்டரிபுர பக்தர்கள் பக்தைகள் எல்லோருமே அழுது புரண்டு எப்படியாவது இந்த நாளில் பண்டரிபுரநாதனை நாம் சேவித்து விட வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் சயன ஏகாதசி அல்லது ஆஷாட ஏகாதசி என்று சொல்கின்ற நாள். இதை பத்தி நம்ம வார்கரி யாத்திரால விவரமாக வந்து படிச்சிருக்கோம் ஞானேஸ்வர் மகாராஜனுடைய எபிசோட்ல. அதாவது இந்த நாளுங்கிறது வந்து அந்த வார்கரி யாத்திரா உங்களுக்கு முடிஞ்சதுன்னா டிவியில எப்பேற்பட்ட கூட்டம், எவ்வளவு ஒரு கட்டுப்பாடோடு போறது, ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லிட்டே எப்படி போறது அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். சரி, இன்றைக்கு நம்ம நம்மளுடைய விட்டல பாண்டுரங்கனை தொடரப்போகிறோம். 31வது பாகத்துல ஒரு பெண் பக்தி. அந்த பெண் பக்தியின் பெயரு சாந்த சக்குபாய் அப்படிங்கிற பேரு. அவளை நம்ம பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவள் வந்து பண்டரிபுரத்திற்கு மிக அருகில சிஞ்சுருடிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஜனார்தன ராவ் மற்றும் கமலா என்ற தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தாள். அப்படி பிறக்கும் பொழுது அவள் பக்தியான குலத்தில் பிறந்ததுனால, வீடுல எப்பவுமே பக்திமயமாக இருந்ததுனால இறைவன் பெயரையே சொல்லிக்கொண்டு அவளும் வளர்ந்தாள். ஒரு நாள் என்ன ஆகுது, வீட்டு வாசல்ல மண் வச்சு தோழிகளோடும் எல்லா குழந்தைகளாகவும் சேர்ந்து மணல் வீடு கட்டிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு முதியவர் தம்பூராவை வாசித்தபடியே பகவன் நாமாவை கூறிக்கொண்டே அந்த வழியாக சென்றார். அவர் என்ன பண்ணாரு, கவனிக்கல, அந்த குழந்தைகளுடைய வீடுல கலைச்சுட்டாரு கால வச்சு. அந்த பெண் சாந்த சக்குபாய், ஆனா அவளுக்கு கோபம் வந்துடுத்து. தாத்தா, இது என்ன தாத்தா, நாங்க ஆசையோடு கட்டின இந்த வீட்டை நீங்க எப்படி கலைச்சுட்டீங்களே அப்படின்னு கேட்கிறது. அப்பதான் அவர் கண் திறக்கிறாரு. அம்மா குழந்தாய், தவறு நடந்துடுத்து, மன்னிச்சுடுமா, நான் கவனிக்கல, நான் இறை நாமத்தில் முழுந்து விட்டதால் உன்னை கவனிக்கலம்மா அப்படிங்கிறார். அதெல்லாம் முடியாது தாத்தா, நீங்க செஞ்ச தப்பு தப்புதான் அப்படிங்கிற. ஆமாம்மா, நான் செஞ்சது தப்புதான்ம்மா, நான் உனக்கு மறுபடியும் ஒரு வீடு கட்டி தந்துடுறேம்மா. அதெல்லாம் முடியாது, நாங்க கட்டின மாதிரியான வீடு அதெல்லாம் வராது. சரிம்மா, உனக்கு என்ன வேண்டும், உங்க கையில இருக்கிற தம்பூரா எனக்கு வேணும். இப்படி வாக்குவாதம் நடக்கிறத பார்த்து மற்ற குழந்தைகள் பயந்து கொடுத்து அந்தந்த குழந்தைகள் அதுகள் வீட்டுக்கு போயிடுத்து. இப்ப சக்குபாயும் அந்த பெரியவர் தான் இருக்காரு. பெரியவர் சொல்றாரு, அம்மா, நான் இந்த தம்பூராவை வாசிச்சு கொண்டே தான் போவேம்மா, நாம பஜனை செய்து கொண்டு இதை கொடுக்கறது கஷ்டம்மா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, என்னுடைய கலைந்த வீட்டுக்கு பதிலாக நீங்க தம்பூராவை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற. சரின்னு கொடுத்து விடுறாரு. அப்புறம் கொடுத்துட்டு அந்த பெரியவர் என்ன பண்றாரு, நமக்கு எப்பவே தெரியும் அந்த பெரியவர் யாரு, எதுக்காக இவ்வளவு ஆட்கொள்ள வந்தாருன்னு நம்ம அதெல்லாம் பின்னாடி தெரிஞ்சுப்போம். அப்போ அவள்கிட்ட அவளுக்கு அஷ்டாட்சர மந்திரம், அதாவது எட்டு எழுத்து மந்திரம், ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரத்தை அவர் சொல்றார். சொன்ன உடனே அவளுக்கு வந்து ஒரு பிடிப்பு வந்துடுத்து. தாத்தா, இந்த பேர் நாராயணன்ற பேர்ல எங்க கிராமத்துல நிறைய பேர் இருக்காளே, இது யாரோட பேரு அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, அம்மா, இது சாக்ஷாத் நாராயணனுடைய பேரு, இந்த பெயருக்கு இந்த நாமத்துக்கே மிகுந்த சக்தி உண்டு அப்படிங்கறத சொல்லிட்டு கஜேந்திரவர்தனுடைய கதையை சொல்றாரு. கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூப்பிட்ட அடுத்த நிமிடம் முதலின் வாயிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அந்த இறைவன் ஓடி வந்த கதையும், சிறு பாலகனாக இருந்துமே கூட பிரகல்லாதன் ஓம் நாராயணாயா நாராயணா என்று கூறிக்கொண்டே இருந்ததனால் தந்தையார் கொடுத்த அத்தனை துன்பங்களில் இருந்தும் அவனை காப்பாற்றிய நாராயணன், பிறகு கடைசியாக நிலைமை எல்லை மீறி போகும்போது அந்த குழந்தையை ரட்சிப்பதற்காக எப்படி நரசிம்மனாகவே வந்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லி, நீ இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றார். உடனே இந்த பெண் இல்லை தாத்தா, நான் சும்மா தான் கேட்டேன் தாத்தா, நீங்க இந்த தம்பூராவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தம்பூராவை கொடுத்துட்டு அந்த குழந்தை உள்ள போயிடுத்து. அதிலே அந்த பெரியவரும் மறைந்து விட்டார். அதிலிருந்து பார்த்தா அது விளையாட போல ஒண்ணுமே இல்லை, சாந்தம்னா சாந்தம், அவ்வளோ சாந்தமாயிட்டா மனசுக்குள்ளேயே அந்த இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஊர்ல இருக்கிறவள்லாம், இது என்ன, எதுலையுமே கலந்துக்கிறது இல்லை, அப்படியே மரட அமைதியா இருக்கே இந்த பொண்ணு, இதுக்கு ஏதோ பேய் பிடிச்சிடுத்து, இப்பெல்லாம் டிப்ரெஷன், அப்பெல்லாம் பேய் பிடிச்சிடுத்து அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா தாய் தந்தை ரெண்டு பேரும் இதை பத்தி கவலைப்படலை. அவர்கள் வந்து அந்த இறை மேல சிறந்த நம்பிக்கை வைத்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்து கொண்டிருந்தார்கள். அப்ப என்ன ஆகிறது, ஒரு நாள் 10 வயசு ஆயிடுத்து, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்.
உள்ளூர்ல எங்கேயும் மாப்பிள்ளை கிடைக்கல, ஏன்னா எல்லாரும் அவளை பைத்தியம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டா பாவம். அதனால அப்பவும் அந்த தாய் தந்தையர் தங்களுடைய நம்பிக்கையை துறக்கவில்லை. சரி, எல்லாம் நன்மையும் நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு நாள் மித்ரு ராவ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வியாபார விஷயமாக அந்த ஊருக்கு வந்தான். வந்துட்டு அவன் சிந்து அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவன். வந்தவன் இவர்கள் வீட்டிற்கு ஏதோ காரியமாக வரும்பொழுது சகுபாயை பார்த்துடுறான். அழகான சாந்தமான பக்திமயமான பெண், அதனால அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். பெற்றவர்களும் பார்த்தார்கள், நல்ல படித்த புள்ள, வியாபாரம் செய்கிறவன், பணம் இருக்கு, நல்ல ஒரு நடத்தை இருக்கு, சரி கல்யாணம் பண்ணி தருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு இங்கே பார்த்துட்டு அப்புறம் ட்ரெயினை பிடிச்சி ஏரோப்ளைன் பிடிச்சி போய் பேரண்ட்ஸ் எல்லாம் பெற்றவர்களை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் நடக்காது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், கல்யாணம் பண்ணி பெண்ணை கூட்டிகிட்டு போவாங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஒரு சிறந்த குடும்பத்திலேருந்து நல்ல பெண்ணாக வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். இவ்வளவுதான் நடைமுறை அந்த காலத்தில். அதனால் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டிற்கு அந்த பையன் கூட்டின்னு போயிட்டான். மித்ரு ராவ் அப்படின்றவர் இவர்களும் சந்தோஷமாக கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வச்சிட்டாங்க. வீட்டுக்கு போகிறா, மாட்டு பொண்ணுடைய அழகு, அவளுடைய சாந்த குணம், பக்தி எல்லாத்தையும் பார்த்து முதல்ல மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவளை நல்ல என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறா, பாட்டு சாந்தமாக மனசுக்குள்ளே வந்து பகவத் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கான். ரொம்ப சாந்தமாக இருந்து இந்த உலக இயல்பில் அவள் இல்லாததை பார்க்கும் பொழுது மட்டும்தான் அவன் மாமியாருக்கு சந்தேகம் வந்துடுத்து இந்த பொண்ணை பேய் பிடிச்சிட்டு இருக்கு. தூண்டி 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 விட்டா என்ன ஆகும், அவளுடைய கணவனுக்கும் தான் எவ்வளவு விரும்பி ஏற்றுக்கொண்டு வந்தோமோ அந்த மனைவி மேல இவ உலக ஆசையே இல்லாமல் இருக்கிறாளே, நிஜமாவே இவ்வளவு பேய் பிடிச்சிடுத்து அப்படின்னு அவனும் நம்பிட்டான். சோ என்ன ஆச்சு, இப்போ பேய் மந்திரவாதி ஓட்டுற மந்திரவாதி இருக்கான் இல்லையா, மந்திரவாதியை கூப்பிடுறாங்க. என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. இவோ பக்திமயமா இருக்கா, அவளை எந்த பேய் பிடிச்சது, அதனால எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஆனால் என்ன வேலை கொடுத்தாலும், எவ்வளோ திட்டினாலும், எவ்வளோ வந்து தவறாக நடத்தினாலும், அவள் வந்து அந்த பகவத் நாமாவையே நம்பிக்கொண்டு அவள் இருக்கிறத பார்த்துட்டு இவர்களுக்கு இன்னும் எதிராளி ஏதாவது ரியாக்ட் பண்ணணும் இல்லையா, எதிர்வினை ஆற்றணும். அப்போ தான் கொஞ்சமாவது சண்டை கிண்டை அப்படி ஏதோ ஒரு மனதில் இருக்கிற பாரம் குறையும். இவ்வளோ எதிரில் இருக்கிறோம் பேசுறதே இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் இப்படி ஏறது டிகிரி கோபம் 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 வெறுப்பு ஆத்திரம் எல்லாம் அங்கே ஏறதுதான் மாமியாருக்கு. அப்படியே அந்த கணவனை தூண்டி 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 கொடுக்கவும் அவன் என்ன பண்ணுறான், மிகுந்த கோபம் கொண்டு அவளை ஒரு அறைக்குள்ளே கூட்டின்னு போய் ஒரு அங்கே இருக்கிற ஒரு தூணில் கட்டி விட்டுறான். இவளுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நம்ம பாட்டி எந்த ஒரு தடங்களே இல்லாமல் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இவ வந்துட்டான். ஆனால் அதுக்கெல்லாம் அவர்கள் விடுவார்களான்னு அப்பப்போ அப்பப்போ வந்து அதை டச் பண்ணுறதுங்கிற மாதிரி அப்பப்போ வந்து அவளை அடிக்கிறது, அவளை கொடுமைப்படுத்துறது இப்படி எல்லாமல் நடந்துட்டுருக்கு. அது எல்லை மீறி விழும்போது அவள் அழுவான். அப்படி அழும்போது ஒரு முறை என்னாருது, அந்த பெரியவர் வந்து இவளுக்கு நாம மந்திரத்தை அஷ்டாத்திர மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அந்த பெரியவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார். அம்மா உணவு கொடுங்கம்மா ஏதாவதுன்னு கேட்குறாரு. அதில் உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, இதுக்கு தான் வருவீங்க, எப்போ பாரு போங்க அப்படிங்கிற அந்த மாமியார். அம்மா நாங்கள்லாம் பகவத் நாமத்தை பூமியெல்லாம் பரப்பி கொண்டிருப்பவர்கள், உயிரோடு இருப்பதற்காக ஒருவேளை சாப்பிடுபவர்கள், நாங்கள் யாரையும் ஏமாத்துறதுக்காக வரலாமா அப்படின்னு சொன்னால் இந்த மாமியார் ஏற்கனவே அவள் கோபக்காரி ஆயிட்டா. அவள் ரொம்ப சத்தம் போடுறத பார்த்துட்டு மித்திரா வெளியில் வரோம். என்ன இது, அவளு அவருக்கும் மனசில்லை, நிதானம் இல்லை, எதுவும் இல்லை. இருந்தாலும் இவரை பார்த்த உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணோட அழுக கேட்டது அப்படின்ன உடனே, உன்னுடைய முகம் ரொம்ப சோகமாக இருக்குது, என்னப்பா விஷயம் அப்படின்னு அவர் பெரியவர் கேட்கிறார். உடனே அவனுக்கு யாராவது ஒருத்தர் கேட்டால், மூணாவது ஆள் கேட்டால் சந்தோஷமாக தானே இருக்கும். சொன்ன உடனே, அப்படியா அப்பா, என்னால் இதெல்லாத்தையும் சரி பண்ண முடியும், உன் பெண்ணை கூட்டிகிட்டு வா வெளியில் உன் மனைவி ஏன்றார். அவளும் வெளியில் வரா. வந்து இவரை பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே புல்லரிச்சு போகிறது. ஏன்னா தன்னுடைய ஆசான் குரு இல்லையா. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, உன் மாமியாரை வணங்கு அப்படின்ன உடனே போய் மாமியார் காலில் விழுந்து வணங்கி எழுந்துக்கிறாள். அவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது இவரை பார்த்த உடனே. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் மனைவிக்கு ஒன்றும் இல்லைப்பா, குளத்துக்கு குட்டின்னு வா, அவள் அந்த குளத்தில் முங்கி எழுந்த உடனே நான் சிலதெல்லாம் செய்கிறேன், அவள் சரியாயிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்து கொடுத்தும் சரியின் மனைவியை கூட்டுண்டு குளத்தங்கரைக்கு போகிறான், குளத்தில் குளிக்கிறான்.
அப்போ இவன் கிட்ட கொஞ்சம் வேப்பம் குச்சி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட, அம்மா, குடும்பத்திலேயே இருந்து கொண்டு கணவன் மனைவி இருவருக்கும் பாந்தமாக நடந்து கொண்டு அவர்கள் விரும்பும்படி நடந்து கொண்டு பக்தியை செலுத்துவதுதான் பிரேம பக்தி. நீ மட்டும் அவர்களிடத்தில் எதுவுமே சொல்லாமல் மனதுக்குள்ளேயே நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது பிரேம பக்தி இல்லை, அது மற்றவர்களை வருத்தப்பட வைக்கும். அந்த மாதிரி வருத்தப்பட வைத்து நீ எந்த பக்தியும் செலுத்தக்கூடாது. அதனால் அவர்களாக தானாக அந்த இறைவனை நோக்கி வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அதனால உன் கணவன் மனைவி மாமியார் ரெண்டு பேருக்கும் என்ன விருப்பமோ அந்த மாதிரியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அம்மா அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. அவளுக்கு ஏதோ புரிஞ்சா போல இருக்கு. சரி அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா கணவன் வந்தவுடனே அவன் காலில் விழுந்து வணங்குகிறாள். அப்பா, இனிமே அவர் நன்னா ஆயிட்டா நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரியே வீட்டுக்கு போனோடனே அவளும் ஒரு சந்தோஷமாக எல்லாரோடையும் கலகலன்னு பழகிண்டு வீட்டு வேலைகளை எல்லாம் மறுபடியும் எப்பவும் போல செய்து கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா போயிடுறது மித்ருராவுக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கை தானே தனக்கு வேண்டும்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரு. அப்படி இப்படி சில காலம் போச்சு. அதுக்கப்புறம் என்னாருது, வாசல் வழியாக பஜனை சத்தம் கேட்கறது. இவ பாக்குறா, எல்லாரும் போறா, யாரு ஞான தேவர்லாம் போறாராம், நாமதேவர்லாம் போறாராம், எல்லாரும் போறாளாம் பண்டறிவர் கோயில நோக்கி. இவளுக்கு அப்படியே அது கபீர்தாசர் வேற போறாரா, இவ ஓடி அவளோட போய் ஜாயின் பண்ணி எப்படி அவர்களோடு சேர்ந்து தானும் ஆஷாட ஏகாதேசிக்கு பண்டறிபுரத்தை நோக்கி போயிடணும் அப்படின்னு அவள் நினைக்கிறாள். ஆனால் கணவனோ அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு அவனுக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை. இவளோ போக வேண்டும் என்று துடியா துடிக்கிறான். அப்ப என்னாருது, குளத்துல தண்ணி எடுக்க போறோம் போயிடுறா. கபீர்தாசர் பார்க்கிறாரு, அவருக்கு நடக்கிறது புரியுது. உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த பக்தியை வச்சு அந்த பாண்டுரங்கன்னு ஏதோ விளையாட போறான் அப்படிங்கறது புரிஞ்சுடுத்து. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அம்மா, கணவனுடைய அல்லது மாமியாருடைய இவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நீ வரக்கூடாது, நீ உன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போ அப்படின்னு. அவ்வளோ பெரியவர் சொன்ன உடனே பேசாமல் வீட்டுக்கு திரும்பி போயிடுறா. என்னாச்சுன்னு பார்ப்போமா. இன்றைய ஆஷாட ஏகாதேசியில் அவள் அங்கே இருப்பா. அடுத்த வாரம் என்ன நடந்தது என்று பார்ப்போம். அது வரைக்கும் ஜெய் விட்டலா, ஹரி விட்டலா, ஹரிநாராயணா. நன்றி, வணக்கம்.